Students, so in the previous class we had discussed about the switches. Switches எப்படி ஒர்க் ஆகுது அதுல நிறைய டைப்ஸ் பார்த்தோம் என்னென்ன டைப்ஸ்லாம் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் புஷ் பட்டன் ஸ்விட்ச் செலக்டர் ஸ்விட்ச் ட்ரம் ஸ்விட்ச் லிமிட் ஸ்விட்ச் ப்ரெஷர் ஸ்விட்ச் அண்ட் தி லாஸ்ட் ஒன் இஸ் டெம்பரேச்சர் ஸ்விட்ச் ஸோ இந்த ஆறு ஸ்விட்சஸ் நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மூணு ரிமைனிங் ஸ்விட்சஸ் என்னெல்லாம் அப்படின்னா ஃப்ளோட் ஸ்விட்ச் லக்கிங் ஸ்விட்ச் ஆர் ஜீரோ ஸ்விட்ச் ஸ்விட்ச் அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ப்ராக்சிமிட்டி ஸ்விட்ச் ஸோ ஒரு சின்ன ரீகால் போன கிளாஸில் என்ன பார்த்தோம் நார்மலி க்ளோஸ் கான்டாக்ட்னா என்ன அது எப்படி ஆப்ரேட் ஆகுது அதே மாதிரி நார்மலி ஓப்பன் கான்டாக்ட்னா என்னென்னு பார்த்தோம் ஃபஸ்ட் இதில் வந்து நார்மலி ஓப்பன் கான்டாக்ட்னா என்னென்னு பார்க்கலாம் ஸோ தெர் ஆர் டூ கான்டாக்ட்ஸ் ஃபோர் அண்ட் டூ இந்த ரெண்டு கான்டாக்ட் இருக்குது ஸோ நார்மலி ஓப்பன் அப்படின்னா அதோட நேச்சுரல் ஸ்டேட்டில் அது என்னென்ன இருக்கும் ஓப்பன் ஸ்டேட்டில் தான் இருக்கும் ஸோ நார்மலாக ஓப்பனில் இருக்குது ஸோ ஓப்பனில் இருக்கும்போது இந்த காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகாது ஸோ காயில் இஸ் நான் எனர்ஜைஸ்ட் ஏன் அப்படின்னா இந்த கான்டாக்ட்ஸ் வழியாக கரண்ட் ஃப்ளோ இருக்காது ஸோ காயிலால் எனர்ஜைஸ் ஆக முடியாது ஸோ த காயில் இஸ் நான் எனர்ஜைஸ்ட் அதே இது நார்மலி க்ளோஸ் கான்டாக்டில் அதோட நேச்சுரல் ஸ்டேட்டில் அது எப்படி இருக்கும் அப்படின்னா க்ளோஸ் டிஸ்பொசிஷனில் இருக்கும் ஏரிசி ரெண்டு கான்டாக்டும் க்ளோஸ்டாக இருக்குது ஸோ க்ளோஸ் கான்டாக்டில் நார்மலாக தெர் இஸ் அ கரண்ட் ஃப்ளோ இருக்கும் ஸோ கரண்ட் ஃப்ளோ இருக்கிறதுனால திஸ் காயில் கெட்ஸ் எனர்ஜைஸ்ட் அவ்வளோதான் காயில் இஸ் எனர்ஜைஸ்ட் ஸோ இதில் இன்னொன்று புரிஞ்சு வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சப்போஸ் ஒரு நார்மலி க்ளோஸ்டு காயில் இருக்குது நார்மலி க்ளோஸ்டு ஸ்விட்ச் இருக்குது ஸோ இது வந்து இது ஆக்சுவேட் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம் ஸோ ஒரு நார்மலி க்ளோஸ்டு ஸ்விட்ச் வந்து ஆக்சுவேட் ஆகும்போது பொசிஷன் சேஞ்ச் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா ஓப்பன் கான்டாக்டாக மாறும் நவ் இதே இது திருப்பி டீஆக்சுவேட் ஆகும்போது இட் கோஸ் டு இட் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு போயிடும் ஒரிஜினல் ஸ்டேட் அப்படின்னா நேச்சுரல் ஸ்டேட்டுக்கு போயிடும் அப்படின்னா எங்கே போகும் ஓப்பன்லேருந்து திரும்ப இட் கோஸ் டு நார்மலி க்ளோஸ்டு ஸ்டேட்டுக்கு போயிடும் இதே இது நார்மலி ஓப்பன் ஸ்விட்ச் இருக்குது இதை நம்ம ஆக்சுவேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இட் கோஸ் டு க்ளோஸ்டு ஸ்டேட்டுக்கு போகும் இப்போ திருப்பி டீஆக்சுவேட் பண்ணும்போது இட் அகெயின் கோஸ் டு இட் ஒரிஜினல் ஸ்டேட் அப்படி இல்லைனா நேச்சுரல் ஸ்டேட் நார்மலி ஓப்பன் ஸ்டேட்டுக்கே போயிடும் ஸோ நார்மலி ஓப்பன் காயில் இருக்கு நார்மலி ஓப்பன் ஸ்விட்ச் இருக்குது ஸோ அதை ஆக்சுவேட் பண்ணும்போது இட் கோஸ் டு க்ளோஸ்டு ஸ்விட்ச் ஆகும் க்ளோஸ்ட் கான்டாக்ட் ஆகும் இப்போ திருப்பி நம்ம டீஆக்சுவேட் பண்ணும்போது என்ன மாறும் இட் அகெயின் கோஸ் டு இட் நேச்சுரல் ஸ்டேட் அதாவது நார்மலி ஓப்பன் கே போயிடும் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற சுவிட்ச் என்ன அப்படின்னா ஃப்ளோட் சுவிட்ச் ஃப்ளோட் சுவிட்ச் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வாட்டர் லெவல் ஒரு டேங்க் இருக்குது அந்த டேங்க்கில் வந்து இப்போ வாட்டர் லெவல் வந்து அதிகமாயிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் வந்து ஆஃப் ஆகணும் அதே மாதிரி வாட்டர் லெவல் வந்து இப்போ லோ லெவல் இப்போ கம்மியாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் வந்து ஆன் ஆகணும் இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற சுவிட்ச் தான் என்னென்னா ஃப்ளோட் சுவிட்ச் ஸோ ஃப்ளோட் சுவிட்சில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸாக அதில் ஃப்ளோட்னு ஒன்று இருக்கும் அப்புறம் வந்து ஒரு ராடு ஒன்று இருக்கும் அப்புறம் ஒரு லீவர் ஒன்று இருக்கும் ரெண்டு ஸ்டாப்பர்ஸ் இருக்கும் ஒன்று வந்து அப்பர் ஸ்டாப்பர் இன்னொன்று வந்து லோவர் ஸ்டாப்பர் ஸோ இதான் கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸாக இருக்கும் நீ பார்த்த அப்படின்னா சென்டரில் ஒரு இருக்கா இது வந்து ராடு இதான் ராடு ஸோ இந்த இடம் வந்து லீவர் இது லீவர் லீவரில் வந்து ஒரு சின்ன ஹோல் இருக்கும் அந்த ஹோல் வழியாக தான் ராடு வந்து பாஸ் ஆகும் ராடோட அப்பர் மேலே இருக்கிறது வந்து என்னென்னா அப்பர் ஸ்டாப்பர் ஸோ அந்த லீவருக்கு கீழே உள்ளது வந்து லோவர் ஸ்டாப்பர் லோவர் ஸ்டாப்பருக்கு கொஞ்சம் கீழே தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ளோட் இருக்கும் ஸோ ஃப்ளோட் சுவிட்சில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் இருக்கிறது ஃப்ளோட்டு அடுத்து வந்து ஒரு லீவர் இருக்கும் அப்புறம் ஒரு ராடு அப்புறம் ரெண்டு ஸ்டாப்பர்ஸ் இருக்கும் ஒன்று வந்து அப்பர் ஸ்டாப்பர் இன்னொன்று வந்து லோவர் ஸ்டாப்பர் ஸோ ஒரு லீவர் இருக்குது லீவரில் ஒரு சின்ன ஹோல் இருக்கும் அந்த ஹோல் வழியாக தான் ராடு இருக்கும் அந்த ராடோட அப்பர் லெவலில் இருக்கிறது வந்து அப்பர் ஸ்டாப்பர் கீழே இருக்கிறது வந்து லோவர் ஸ்டாப்பர் ஸோ லோவர் ஸ்டாப்பருக்கு கொஞ்சம் கீழே எடுக்கிறது தான் ஃப்ளோட் ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா டேங்க் இருக்குது டேங்கில் வந்து லிக்விட் லெவல் வந்து ரைஸ் ஆகுது ரைஸ் ஆகும்போது இந்த ஃப்ளோட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா லிக்விட் லெவல் ரைஸ் ஆச்சு அப்படின்னா அந்த ஃப்ளோட்டும் ரைஸ் ஆகும் ஃப்ளோட் லெவலும் ரைஸ் ஆகும் ஃப்ளோட் வந்து நவளும்போது அந்த ராட் இருக்கு இல்லையா அந்த ராடும் வந்து என்னென்னா மேலே போகும் மூவ் ஆகும் எப்பவும் லிக்விட் லெவல் ரைஸ் ஆகும்போது ஃப்ளோட் வந்து மேலே போகும் ஃப்ளோட் வந்து ரைஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது கூட உள்ள ராடும் ரைஸ் ஆகும்
ஸோ ஒரு சர்டன் லெவலில் ரீச் ஆனதுக்கப்புறம் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஸோ ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது, இப்போ வந்து ஒரு சுவிட்ச் இருக்குது, சுவிச் வந்து நம்மளுக்கு நார்மலி க்ளோஸ்டு சுவிட்சாக இருக்குது, வாட்டர் லெவல் வந்து ரொம்ப கீழே இருக்குது. ஸோ நார்மலி க்ளோஸ்டு சுவிட்சு, அப்போ என்னாகும் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ கரண்ட் ஃப்ளோ இருக்கிறதுனால என்னாகும், பம்ப் மோட்டர் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஒர்க்கிங். ஸோ பம்ப் மோட்டர் ஒர்க் ஆச்சு அப்படின்னா வாட்டர் வந்து வாட்டர் இன்லெட் இருக்கும், வாட்டர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ளோ. ஸோ டேங்க் என்னாகன்னா நிறைய ஆரம்பிக்கும், ஸோ வாட்டர் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த சுவிட்சில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம், ஃப்ளோட் ஒன்று இருந்துச்சு, அப்புறம் ஒரு ராடு, அப்புறம் லீவர் ஒன்று இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஸ்டாப்பர்ஸ், ரெண்டு ஸ்டாப்பர் இருந்துச்சு, ஒன்று அப்பர் ஸ்டாப்பர், இன்னொன்று வந்து லோவர் ஸ்டாப்பர். ஸோ இப்போ வந்து வாட்டர் இன்லெட் இருக்குது, ஏன்னா க்ளோஸ்ட் கான்டாக்ட், பம்ப் மோட்டர் வந்து ஆனில் இருக்குது. ஸோ வாட்டர் வந்து டேங்க்கில் வந்துட்டுருக்கு. ஸோ வாட்டர் வர வர என்னாகும் அப்படின்னா வாட்டர் லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஒரு சர்டன் லெவல் ரீச் ஆனதுக்கப்புறம், இப்போ நான் என்ன சொன்னேன், வாட்டர் லெவல் ரைஸ் ஆக ரைஸ் ஆக ஃப்ளோட்டும் மேலே மூவ் ஆகிட்டே இருக்கும். ஃப்ளோட்டு மூவ் ஆகும்போது அது கூட உள்ள ராட் மூவ் ஆகும், ராட் கூட தான் என்ன அட்டாச் ஆகிருக்கு, ஸ்டாப்பர் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ ஃப்ளோட்டு மேலே மூவ் ஆகிட்டே இருக்குது, ராடு மேலே மூவ் ஆகிட்டே இருக்குது. இப்போ ஒரு சர்டன் லெவல், இந்த லெவலுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த சுவிட்சோட லோவர் ஸ்டாப்பர் பொசிஷனை வந்து செக் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வாட்டர் லெவல் மூவ் ஆகும்போது, மேலே இன்க்ரீஸ் ஆகும்போது லோவர் ஸ்டாப்பர் லெவலு இந்த இடத்துல வந்து செட் ஆயிடுச்சு அப்படின்னா மோட்டர் வந்து அதோடய பொசிஷனை வந்து ஆக்சுவேட் பண்ணும், பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணும். தட் இஸ் த சுவிட்ச் கேட்ஸ் ஆக்சுவேட்டட்னு இருக்கும். இப்போ நம்மளுக்கு நார்மலி க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ அப்போ மேலே வந்து தண்ணி வந்ததுக்கப்புறம் லோவர் ஸ்டாப்பரோட பொசிஷன் பார்க்குது, லோவர் ஸ்டாப்பரோட பொசிஷன் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இது என்ன ஆகும் அப்படின்னா சுவிட்ச் வந்து ஆக்சுவேட் பண்ணும். ஆக்சுவேட் பண்ணுறதுனால இது என்ன ஆகும், நார்மலி க்ளோஸ்டில் உள்ளது ஆக்சுவேட் ஆச்சுன்னா இப்போ ஓப்பன் ஸ்டேட்டுக்கு போகும். ஓப்பன் ஸ்டேட் ஆச்சுன்னா கரண்ட் ஃப்ளோ வந்து அதில் இருக்காது, கரண்ட் ஃப்ளோ இல்லாததுனால பம்ப் மோட்டர் வந்து என்னாகும், இட் கெட்ஸ் டீஎனர்ஜைஸ்ட். ஸோ மோட்டர் வந்து ஆஃப் ஆயிரும், வாட்டர் இன்லெட் வந்து இந்த இடத்துல கட் ஆயிரும், அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணோம், நம்ம மேலே வந்து ஒரு டாப் லெவலில் ரீச் ஆனதுக்கப்புறம் எந்த பொசிஷன் பார்த்தோம், லோவர் ஸ்டாப்பரோட பொசிஷன் பார்த்தோம். லோவர் ஸ்டாப்பரோட பொசிஷன் வந்து ஒரு ப்ரீ டிட்டர்மைன் லிமிட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், சுவிட்ச் வந்து ஆக்சுவேட் ஆகும்னு சொன்னேன். சுவிட்ச் எப்படி ஆக்சுவேட் ஆகும் அப்படின்னா, இந்த டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லீவர் இருக்குது. லோவர் ஸ்டாப்பரோட பொசிஷன் வந்ததுக்கப்புறம் சுவிட்ச் வந்து ஆக்சுவேட் ஆகும். ஆக்சுவேட் ஆகும்போது இந்த லீவர் வந்து என்னாகும் அப்படின்னா, இட் மூவ்ஸ் அப், இட் டில்ட் அப், சரியா? அப்பர் டைரக்ஷனில் மூவ் ஆகும்போது இந்த ஆக்சுவேட்டர் வந்து இந்த சுவிட்சை வந்து ஆக்சுவேட் பண்ணும். சப்போஸ் நார்மலி க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா ஆக்சுவேட் ஆகும்போது என்னதான் மாறும், ஓப்பன் ஸ்டேட்டுக்கு போயிடும், அவ்வளோதான். இது வந்து எப்போ வாட்டர் லெவல் வந்து கீழேருந்து மேலே ரைஸ் ஆகும்போது. இப்போ வாட்டர் லெவல் வந்து மேக்ஸிமம் லெவலில் ரீச் பண்ணியாச்சு, மேக்ஸிமம் லெவலில் ரீச் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், லோவர் ஸ்டாப்பர் பொசிஷன் பார்த்தோம். லோவர் ஸ்டாப்பர் பொசிஷன் வந்து ஒரு அந்த லிமிட்டுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் சுவிட்ச் வந்து ஆக்சுவேட் ஆகுது. நம்ம பார்த்தது வந்து நார்மலி க்ளோஸ்டு சுவிட்சு, ஸோ அதனால் இது ஆக்சுவேட் ஆனதுனால என்னதான் மாறிச்சு, ஓப்பன் சுவிட்சாக மாறிடுச்சு. ஓப்பன் சுவிட்சாக மாறதுனால பம்ப் மோட்டருக்கு வந்து எந்த சப்ளையும் இல்லை, ஸோ பம்ப் மோட்டர் வந்து ஆஃப் ஆயிடும், அவ்வளோதான். ஸோ வாட்டர் இன்லெட் வந்து இப்போ இருக்காது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரை யூஸ் பண்ண யூஸ் பண்ண வாட்டர் லெவல் திரும்ப குறைய ஆரம்பிக்கும். இப்போ இந்த பொசிஷனில் லீவர் எப்படி இருக்கு, லீவர் வந்து டில்ட் அப். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் யூஸ் பண்ண யூஸ் பண்ண வாட்டரோட லெவல் வந்து கம்மியாகும். ஒரு சர்டன் லெவலுக்கு, இந்த லெவலுக்கு கம்மியாயிருச்சு அப்படின்னா, வாட்டர் லெவல் கம்மியாயிருச்சு அப்படின்னா, இப்போ நம்ம எந்த ஸ்டாப்பர் பொசிஷனில் எந்த பொசிஷனை பார்க்கணும் அப்படின்னா அப்பர் ஸ்டாப்பரோட பொசிஷன் பார்க்கணும். ஸோ வாட்டர் லெவல் அதிகமாகச்சுன்னா எந்த பொசிஷன் பார்த்தோம், லோவர் ஸ்டாப்பர் பொசிஷன். அதே மாதிரி வாட்டர் லெவல் கம்மியாச்சுன்னா எந்த பொசிஷன் பார்க்கணும், அப்பர் ஸ்டாப்பர் பொசிஷன்.
ஸோ இப்போ வாட்டர் லெவல் கீழே இறங்க இறங்க என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃப்ளோட்டு பார்த்தோம்ல, ஃப்ளோட்டும் கீழே இறங்கிட்டே இருக்கும், ஃப்ளோட் கூட அட்டாச் ஆகிருக்கிற ராடு கீழே இறங்கிட்டே இருக்கும். ஸோ இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மினிமம் லெவலுக்கு வாட்டர் வந்ததுக்கப்புறம் அப்பர் ஸ்டாப்பர் பொசிஷன் வந்து செக் பண்ணுறோம். ஸோ அப்பர் ஸ்டாப்பர் பொசிஷன் ஒரு இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் சுவிட்ச் வந்து என்ன ஆகும்னா டீஆக்டிவேட் ஆகும், சுவிட்ச் டீஆக்டிவேட் ஆகும். இப்போ ஆக்டிவேட் ஆகி அது ஓப்பன் பொசிஷன் போயிடுச்சு, அப்போ டீஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா திரும்ப என்ன போகும், இக்கோ ஸ்டேட் ஒரிஜினல் ஸ்டேட் அப்படின்னா நேச்சுரல் ஸ்டேட்டு போகும். நேச்சுரல் ஸ்டேட் என்னது, நார்மலி க்ளோஸ்ட். அப்போ டீஆக்டிவேட் ஆகும்போது ஓப்பன்லேருந்து திரும்ப என்ன மாறணும், க்ளோஸ்டு பொசிஷன் போயிடும். கான்டாக்ட் க்ளோஸ் ஆகிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ தி பம்ப் மோட்டர் என்ன ஆகணும், இட் ஸ்டார்ட்ஸ் ஒர்க்கிங். பம்ப் மோட்டர் ஆன் ஆயிடுச்சுன்னா என்னாகும், வாட்டர் லெவல் வந்து வாட்டர் இன்லெட் திரும்ப வர ஆரம்பிக்கும். ஸோ டேங்க் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் டு ஃபில், திரும்ப வாட்டர் லெவல் அதிகமாகும். ஸோ இந்த பொசிஷன் தான் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்பர் ஸ்டாப்பர் லெவல் வந்து அது சென்ஸ் பண்ணதுக்கப்புறம் சுவிட்ச் வந்து டீஆக்டிவேட் ஆகுதுன்னு பார்த்தோம். சுவிட்ச் டீஆக்டிவேட் ஆகுதுன்னா அது என்ன அர்த்தம், இப்போ ஓப்பன்லேருந்து க்ளோஸ்டு போகுதுன்னு அர்த்தம். இவ்வளோ நேரம் லீவர் என்ன இருந்துச்சு, அப்பர் பொசிஷனில் இருந்துச்சு. ஸோ டீஆக்டிவேட் ஆகும்போது லீவர் வந்து இட் கெட்ஸ் டில்டட் டவுன், லீவர் டில்டட் டவுன், லீவர் வந்து திரும்ப கீழே டவுன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா சுவிட்ச் வந்து டீஆக்டிவேட் ஆகும். டீஆக்டிவேட் ஆகும்போது இட் அகெயின் கோஸ் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட். ஒரிஜினல் ஸ்டேட்டுங்கிறது நார்மலி க்ளோஸ்ட், அந்த ஸ்டேட்டு போயிடும். க்ளோஸ்ட் ஆனதுக்கப்புறம் பம்ப் மோட்டர் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஒர்க்கிங் அகெயின், அவ்வளோதான். அதான் அதில் கொடுத்துருக்கு. ஸோ லிக்விட் லெவல் ரைஸ் ஆகும்போது ஃப்ளோட்டும் என்ன ஆகும், அது கூட சேர்ந்து மேலே ரைஸ் ஆகிட்டே இருக்கும். ஃப்ளோட் ரைஸ் ஆக ரைஸ் ஆக அது கூட அட்டாச் ஆகிருக்கிற ராடும் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ வாட்டர் லெவல் ரைஸ் ஆகும்போது நம்ம எந்த பொசிஷன் பார்க்கணும்னு சொன்னால் லோவர் ஸ்டாப்பர் பொசிஷனை பார்க்கணும். ஸோ லோவர் ஸ்டாப்பர் பொசிஷன் வந்ததுக்கப்புறம் லீவர் என்ன ஆகும், டில்டட் ஆகும். லீவர் டில்ட் மேலே டில்ட் ஆகும்போது சுவிட்சை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. ஆக்டிவேட்னா என்ன அர்த்தம்னா அதோட ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்ம பார்த்த கண்டிஷனில் நார்மலி க்ளோஸ்டு, அதுலேருந்து சேஞ்ச் ஆகி இப்போ ஓப்பன் ஸ்டேட்டுக்கு போயிருக்கு. அடுத்தது இப்போ வாட்டர் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது, ஃபாலோ ஆக ஆரம்பிக்குது. அப்போ ஃப்ளோட்டும் கீழே இறங்கிட்டே வரும், அது கூட சேர்ந்த ராடும் கீழே இறங்கிட்டே வரும். ஸோ அந்த லிக்விட் லெவல் ஃபாலோ ஆகி ஒரு மினிமம் லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம எந்த பொசிஷன் பார்க்கணும்னு சொன்னால் பொசிஷன் ஆஃப் தி அப்பர் ஸ்டாப்பர். அப்பர் ஸ்டாப்பர் பொசிஷன் பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அப்பர் ஸ்டாப்பர் பொசிஷன் ஒரு சர்டன் லெவலுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் லீவர் என்னாகும், இதில் வந்து டில்ட் அப்பு, இங்கே லீவர் வந்து டவுன் ஆகுது. லீவர் டவுன் ஆகும்போது சுவிட்ச் என்னாகும், டீஆக்டிவேட் ஆகும். ஸோ கான்டாக்ட்ஸ் கெட் டீஆக்டிவேட்டட், டீஆக்டிவேட்டட்னா இவ்வளோ நேரம் ஓப்பனில் இருந்தது திருப்பி கோஸ் பேக் டு இட்ஸ் நார்மல் ஸ்டேட், அதாவது க்ளோஸ்டு பொசிஷனுக்கு போயிடும், அவ்வளோதான். ஸோ அப்ளிகேஷன்ஸில் இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டேங்க் வாட்டர் லெவல் கண்ட்ரோல் யூஸ் பண்ணக்கூடிய, வாட்டர் லெவல் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸ்லையும் யூஸ் பண்ணக்கூடிய சுவிச்சஸ் வந்து என்னென்னா அந்த ஃப்ளோட் சுவிட்ச் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ளக்கிங் சுவிட்ச். ப்ளக்கிங் சுவிட்சுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஜீரோ ஸ்பீட் சுவிட்ச், இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஜீரோ ஸ்பீட் சுவிட்ச். சரியா, இது வந்து சுவிட்ச் வந்து எங்கே அட்டாச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபிசிக்கலி கப்பிள்டு டு எ மூவிங் ஷாஃப்ட் ஆஃப் தி மோட்டார். ஸோ நம்மள ஒரு மோட்டர் இருக்கும், மோட்டர் கூட ஷாஃப்ட் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அந்த ஷாஃப்டில் வந்து ஃபிசிக்கலாக அதை டச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஷாஃப்ட் கூட தான் அது இருக்கும். ஸோ இட் இஸ் அட்டாச் டு எ ஷாஃப்ட். ஸோ அப்போது என்னாகும் அப்படின்னா இந்த ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகும்போது அந்த ஷாஃப்ட் கூடயே சேர்ந்து இந்த ஜீரோ ஸ்பீட் சுவிட்சும் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ஜீரோ ஸ்பீட் சுவிட்சை நம்ம இதில் தான் அட்டாச் பண்ணி வச்சிருக்கோம், இந்த ஷாஃப்டில் தான் அட்டாச் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜீரோ ஸ்பீட் சுவிட்சும் ரொட்டேட் ஆகும். ஸோ அந்த ஜீரோ ஸ்பீட் சுவிட்சில் ரெண்டு கான்டாக்ட் இருக்கும். ஸோ ஹேஸ் டூ செட்ஸ் ஆஃப் கான்டாக்ட்ஸ். ஸோ சப்போஸ் ஜீரோ ஸ்பீட் சுவிட்ச் வந்து நார்மலி க்ளோஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சுவிட்ச் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த ஷாஃப்டோட சேர்ந்து அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஷாஃப்டோட சேர்ந்து அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு சர்டன் ரொட்டேஷன் ஸ்பீட் வந்ததுக்கப்புறம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த கேஸில் வந்து 1500 ஆர்பிஎம் வச்சுக்கலாம். தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் வந்ததுக்கப்புறம் என்னென்னா இது ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆகும்னா இந்த ஸ்டேட் வந்து சேஞ்ச் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ இவ்வளோ நேரம் நார்மலி க்ளோஸில் இருந்தது இப்போ ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஒரு ரொட்டேஷன் ரொட்டேட்டிங் ஸ்பீடு வந்ததுக்கப்புறம்
அந்த சுவிட்ச் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இட் சேஞ்சஸ் இட்ஸ் பொசிஷன். அதான் என்ன அப்படின்னா பிளக்கிங் சுவிட்ச். ஸோ பிளக்கிங் சுவிட்ச் வந்து என்னன்னா இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஜீரோ ஸ்பீட் சுவிட்ச். அது வந்து ஃபிசிக்கலி கப்பிள் டு எ மூவிங் ஷாஃப்ட் ஆஃப் தி மோட்டர். மோட்டர் கூட அட்டாச் ஆயிருக்க ஷாஃப்ட் கூட தான் இது என்ன இருக்குன்னா ஃபிசிக்கலாக அட்டாச் ஆகிருக்கும். ஸோ பிளக்கிங்னா என்னங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு தெரியணும். பிளக்கிங்னா என்ன அப்படின்னா நம்ம ட்ரம் சுவிட்ச் பார்க்கும்போது ஒரு கண்டிஷன் பார்த்தோம். சப்போஸ் த்ரீ ஃபேஸ் மோட்டரில் ட்ரம் சுவிச் மெயினாக யூஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மோட்டரோட டேரக்ஷனை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம். சப்போஸ் கிளாக் வைஸில் இருந்துச்சு அப்படின்னா ட்ரம் சுவிச் யூஸ் பண்ணி நம்ம மோட்டரோட ரொட்டேஷன் வந்து நம்ம ஆன்டி கிளாக் வைஸாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது அப்படி அதுதான் என்னது அப்படின்னா அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணோம் ட்ரம் சுவிச் யூஸ் பண்ணோம். ஸோ அதில் ஒரு கான்செப்ட் பார்த்தோமா, ஆர்ஒய்பி ஃபேஸ் பார்த்தோம். இது வந்து சப்ளை சைடு, இங்கே லோட் சைடு. ஸோ மோட்டர் ரிவர்ஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணுன்னு பார்த்தோம், ஏதாவது ரெண்டு ஃபேஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுன்னு பார்த்தோமா, ஆரை வந்து ஒய் கூடையும் அதேமாதிரி சோர்ஸில் உள்ள ஒய் எடுத்து லோட் டெர்மினலில் உள்ள ஆர் இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலமாக மோட்டரோட ரொட்டேட்டிங் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தோமா, அதான் என்னென்னா பிளக்கிங். ஸோ த்ரீ ஃபேஸ் மோட்டராக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாவது ரெண்டு சப்ளை டெர்மினல்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். இதே இது சிங்கிள் ஃபேஸ் மோட்டர், சப்போஸ் டிசி மோட்டர் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும் ஆர்மேச்சர் டெர்மினல்ஸை ரிவர்ஸ் பண்ணுறோம். ஸோ இது ப்ளஸ் டெர்மினல், இது மைனஸ். ஸோ இது இந்த இமேஜில் கொடுத்துருக்கு வந்து டிசி ஷன்ட் மோட்டார். ஸோ இதுதான் ஃபீல்ட் வைண்டிங்கு. ஸோ இது ஆர்மேச்சர், இது வந்து நார்மல் நார்மல் கண்டிஷன். நார்மல் கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ளஸ் வந்து ஆர்மேச்சரோட ப்ளஸ் சைட்லேயும் நெகட்டிவ் டெர்மினல் வந்து ஆர்மேச்சரோட நெகட்டிவ் டெர்மினல்லையும் கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இது நார்மல் கண்டிஷனில். ஸோ இது வந்து பிளக்கிங். பிளக்கிங்கில் என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்மேச்சரோட ப்ளஸ் டெர்மினலில் வந்து சப்ளையோட நெகட்டிவாக கனெக்ட் பண்ணணும். ஸோ இங்கே பாரு ப்ளஸ் எங்கே கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா சப்ளையோட நெகட்டிவோட கனெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஆர்மேச்சரோட நெகட்டிவ் எதில் கனெக்ட் ஆயிருக்குன்னு பாரு, சப்ளையோட பாசிட்டிவ் சைடில் ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி மாற்றி கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னென்னா பிளக்கிங். ஸோ த்ரீ ஃபேஸ் மோட்டராக இருந்தால் என்ன பண்ணோம், ஏதாவது ரெண்டு ஃபேஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அதே இது சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் அப்படின்னா டிசி மோட்டரில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்மேச்சரோட பாசிட்டிவ் டெர்மினலை எடுத்து எங்கே கொடுக்கணும் அப்படின்னா சப்ளையோட நெகட்டிவ் டெர்மினலில் கொடுக்கணும். அதே மாதிரி ஆர்மேச்சரோட நெகட்டிவ் டெர்மினலை சப்ளையோட பாசிட்டிவ் டெர்மினலில் கொடுக்கணும். இதுதான் என்னென்னா பிளக்கிங். ஸோ த்ரீ ஃபேஸ் மோட்டரில் என்ன பண்ணுறோம், ஏதாவது ரெண்டு ஃபேஸை இன்டர்சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தோம். இது வந்து சப்ளை சைடு ஆர் ஒய் பி. இங்கே ஸ்டேட்டர், ஸ்டேட்டர் டெர்மினலில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆர் ஃபேஸ் எடுத்து எங்கே கொடுக்குறோம், ஸ்டேட்டரில் உள்ள ஒய் ஃபேஸுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி சப்ளையில் உள்ள ஒய் எடுத்து எங்கே கொடுக்குறோம், இன்டர்சேஞ்ச் பண்ணி ஸ்டேட்டர் டெர்மினலில் ஆர் ஃபேஸுக்கு கொடுக்குறோம். ஸோ பி வந்து டைரெக்டாக பி கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஏதாவது ரெண்டு ஃபேஸ் சீக்வன்ஸை சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிளக்கிங் சுவிட்சை பொறுத்த வரைக்கும் மெயினாக இது என்ன பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டாப் தி மோட்டர். ஸோ ஒரு ரன்னிங் மோட்டரை வந்து ஒரு சடனாக நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் என்னென்னா பிளக்கிங் சுவிட்ச். ஸோ ஒரு மோட்டர் வந்து ஒரு கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மோட்டர் வந்து சடனாக நம்ம ஸ்டாப் பண்ணணும், அப்போ என்ன பண்ணோம், பிளக்கிங் பண்ணுறோம். பிளக்கிங் மீன்ஸ் அந்த டெர்மினலை சேஞ்ச் பண்ணுறது. சப்போஸ் சிங்கிள் ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம், த்ரீ ஃபேஸ் ஆச்சுன்னா ஏதாவது ரெண்டு ஃபேஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். இப்படி பண்ணுறது மூலமாக என்னாகும் அப்படின்னா, இது என்னாகும் அப்படின்னா கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகிட்டு இப்போ ஸ்டார்ட்ஸ் ரொட்டேட் இன் ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ இந்த டேரக்ஷன்லேருந்து திரும்பி ஆன்டி கிளாக் வைஸ் வரும்போது ஒரு ஜீரோ ஸ்பீட் வந்து அச்சீவ் பண்ணும்.
அந்த ஜீரோ ஸ்பீடு வந்ததுக்கப்புறம் இதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஜீரோ ஸ்பீடு வந்ததுக்கப்புறம் திருப்பி ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். அதாவது நார்மல் கண்டிஷன் இது வந்து சப்ளை சைடு இது ஆர்மேச்சர் டெர்மினல்ஸ் சொல்லலாம் பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் இந்த சப்ளைல பாசிட்டிவ் நெகட்டிவ் நார்மல்ல என்ன பண்ணிப்போம் சப்ளைல உள்ள பாசிட்டிவ் எடுத்து ஆர்மேச்சர்ல உள்ள பாசிட்டிவ் டெர்மினல் சப்ளைல உள்ள நெகட்டிவ் டெர்மினல் எடுத்து ஆர்மேச்சர்ல உள்ள நெகட்டிவ் டெர்மினல் ஸோ இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணும்போது மோட்டர் வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிளக்கிங் பண்றோம் பிளக்கிங் பண்ணும்போது அதே சோர்ஸ் சைடு இங்கே இது ஆர்மேச்சர் ஆர்மேச்சர் உள்ள பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் இது சோர்ஸ் சைடில் உள்ள பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் இது என்ன பண்ணுவோம் சோர்ஸ் உள்ள பாசிட்டிவ் எடுத்து ஆர்மேச்சரோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி சோர்ஸில் உள்ள நெகட்டிவ் எடுத்து ஆர்மேச்சரில் உள்ள பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இது கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இந்த இதில் வந்து ஒரு 1500 ஆர்பிஎம்ல ரொட்டேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் பிளக்கிங் பண்ணி அதோட டெர்மினல் பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணும்போது இப்போ என்னாகும் 1500 ஆர்பிஎம்ல சுற்றிட்டு இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஸ்பீடு வந்து கம்மியாகிட்டே இருக்கும். தட் மீன்ஸ் இட் ஸ்டார்ட்ஸ் டு ரொட்டேட் இன் ரிவர்ஸ் டைரக்ஷன் அதாவது ஆன்டி கிளாக்வைஸில் இங்கே ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு கம்மியாகும். 1500லேருந்து அடுத்த 1000 வரும் 1000லேருந்து 500 1000 to 500 அதுக்கப்புறம் இது நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி ஜீரோ ஸ்பீடு ஸ்பீடு வந்து ஜீரோக்கு வந்துடும். இதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி இட் அகெயின் ஸ்டார்ட்ஸ் ரொட்டேட் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்மளுக்கு பிளக்கிங் சுவிட்ச் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ரொட்டேஷனை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு. ஆனால் இது என்ன ஆகுது ஒரு சர்டன் லிமிட்டில் ஜீரோ ஸ்பீடு வந்ததுக்கப்புறம் திரும்ப என்ன ஆகுது அந்த டைரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணி ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிது. ஆனால் நம்மளுக்கு பிளக்கிங் சுவிட்சில் என்ன பண்ணும் அந்த ஜீரோ ஸ்பீடு ரீச் ஆனதுக்கப்புறம் சுவிட்சை வந்து நம்ம ஆஃப் பண்ணும். அதனால தான் இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஜீரோ ஸ்பீட் சுவிட்ச். ஸோ ஜீரோ ஸ்பீட் இந்த ஜீரோ ஸ்பீடு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இதோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும். தட் இஸ் இந்த சுவிட்ச் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆகும்போது இப்போ நார்மலி க்ளோஸில் இருக்கும்போது என்னாகும் நார்மலி ஓப்பனாக மாறும். ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மோட்டர் கான்டாக்ட்ஸ் எல்லாமே மோட்டர் போகக்கூடிய சப்ளை எல்லாமே கட் ஆயிரும். ஸோ மோட்டர் வந்து என்ன ஆகும்னா ஸ்டாப் ஆயிரும் அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த பிளக்கிங் பண்ணுறதோட நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா மோட்டர் ஸ்டாப் ஆகாது. இவ்வளோ நேரம் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகிட்டு இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை கம்மி பண்ணி திருப்பி ஜீரோ ஸ்பீடு வந்ததுக்கப்புறம் திருப்பி அப்படி ரிவர்ஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் எப்போ ஜீரோ ஸ்பீடு வருதோ அப்போ என்னாகும் அப்படின்னா இந்த ஜீரோ ஸ்பீட் சுவிட்ச் அப்படின்னா பிளக்கிங் சுவிட்ச் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா இது வந்து என்னாகும் பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணும். சேஞ்ச் பண்ணால் நார்மலி க்ளோஸில் இருந்து இப்போ நார்மலி ஓப்பனாக மாறிடும். நார்மலி ஓப்பன் கண்டக்டில் கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஸோ அது மோட்டர் கெட் ஸ்டாப் அவ்வளோதான். ஸோ அப்ளிகேஷன்ஸ் பாரு எங்கெல்லாம் மோட்டர் வந்து சடனாக ஸ்டாப் ஆகணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஜீரோ ஸ்பீட் சுவிட்ச் அப்படிலாம் பிளக்கிங் சுவிட்ச் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிளக்கிங்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கல் பிரேக்கிங் சொல்லுவாங்க ரிவர்ஸ் எலக்ட்ரிக்கல் பிரேக்கிங் சொல்லுவாங்க. ஸோ இதில் ஸ்டார்டிங்கில் என்ன பார்த்தோம் இந்த சுவிட்சில் ரெண்டு கான்டாக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோமா இந்த சுவிட்ச் ஹேஸ் டூ செட்ஸ் ஆஃப் கான்டாக்ட்ஸ். ஒன்று ஒரு கான்டாக்ட் என்னென்னா எக்ஸ் ஒய் கான்டாக்டு இன்னொன்று வந்து என்னென்னா எக்ஸ் இசட் கான்டாக்ட். இதில் வந்து அன்ஆக்சுவேட்டட் பொசிஷன் ஆஃப் கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ உங்க பாரு இதில் வந்து என்ன இருக்குன்னா எக்ஸ்ஒய் சுவிட்ச் எக்ஸ்ஒய் பொசிஷனில் இருக்கு. ஸோ கான்டாக்ட் எக்ஸ்ஒய் பொசிஷனில் இருந்துச்சுன்னா என்னென்னா ரொட்டேஷன் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் இருக்குன்னு அர்த்தம். இந்த டயக்ராமில் பாரு கான்டாக்ட் வந்து எக்ஸ் இசட் டைரக்ஷன் இந்த டைரக்ஷனுக்கு வந்துச்சு அப்படின்னா மோட்டர் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகணும்னு அர்த்தம் அவ்வளோதான். ஸோ ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகணும்னா கான்டாக்ட் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் அதே இது ரிவர்ஸ் டைரக்ஷன்னா எக்ஸ் அண்ட் இசட்.
ஸோ ஐடில் பொசிஷன் அப்படின்னா மோட்டர் வந்து ஸ்டாண்ட் ஸ்டில் பொசிஷன், ரொட்டேட் ஆகலை. ஸோ ஸ்டாப் கண்டிஷனில் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு கொஸ்டனுமே எப்படி இருக்குன்னா ஓப்பனில் இருக்குன்னு அர்த்தம். அதான் இங்கே ரெண்டு கொஸ்டனுமே ஓப்பனில் இருக்கும், அவ்வளோதான். ஸோ லாஸ்ட் சுவிட்ச் வந்து ப்ராக்சிமிட்டி சுவிட்ச். ப்ராக்சிமிட்டி சுவிச் வந்து எந்த எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் யூஸ்டு டு டிடெக்ட் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வித்வுட் ஃபிசிக்கல் கான்டாக்ட். ஸோ ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம சென்ஸ் பண்ணணும் வித்வுட் டச்சிங் தி மெட்டீரியல். ஸோ அந்த மெட்டீரியல் வந்து டச் பண்ணாமல் அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு கரெக்டாக சொல்லணும். அதுதான் என்னென்ன ப்ராக்சிமிட்டி சுவிச். ஸோ அதை எப்படி சென்ஸ் பண்ண முடியும்? ஒன்று எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு நம்ம சென்ஸ் பண்ணி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா எலக்ட்ரோ ஸ்டாட்டிக் ஃபீல்டை வச்சு சென்ஸ் பண்ணி சொல்லலாம். நம்மளோட மெயின் எய்ம் என்னென்னா அந்த ஃபிசிக்கல் டச் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃபிசிக்கலாக டச் பண்ணாமல் அதோட டிஸ்டன்ஸ் வந்து நம்மளால் கரெக்டாக சென்ஸ் பண்ணி சொல்லணும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது என்னென்னா ஒன்று எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சு சென்ஸ் பண்ணி சொல்லலாம், அப்படி இல்லைனா எலக்ட்ரோ ஸ்டாட்டிக் ஃபீல்டு வச்சு சென்ஸ் பண்ணி சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இதில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா இண்டக்டிவ் ப்ராக்சிமிட்டி சுவிச், அண்ட் செகண்ட் டைப் வந்து என்னென்னா கெப்பாசிட்டிவ் ப்ராக்சிமிட்டி சுவிச். இண்டக்டிவ் ப்ராக்சிமிட்டி சுவிச்சில் வந்து இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் ரெண்டு டைப் சொன்னேன், ஒன்று எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, இன்னொன்று வந்து எலக்ட்ரோ ஸ்டாட்டிக் ஃபீல்டு. ஸோ இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த இதை வச்சு நம்ம சென்ஸ் பண்ணுறோம். அதான் இதுக்கு பேர் என்னன்னா இண்டக்டிவ் ப்ராக்சிமிட்டி சுவிட்ச். ஸோ இதுலேருந்து இந்த சுவிட்சில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஆஸ்லேட்டர் இருக்கும். அதை வந்து அதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு ஆஸ்லேட்டர் இருக்குது, ஆஸ்லேட்டர் ஜென்ரேட் சி ஹை ஃப்ரீக்வன்சி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஸோ இதுதான் நம்மளோட டார்கெட் மெட்டீரியல். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் தான் நம்ம சென்ஸ் பண்ணணும், ஆனால் அதில் எந்த ஃபிசிக்கல் டச்சும் இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து நம்மளோட சிஸ்டம். இதில் வந்து ஒரு ஆஸ்லேட்டர் சர்க்கியூட் இருக்கும். இந்த ஆஸ்லேட்டர் சர்க்கியூட் என்ன பண்ணும் அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இப்போ இந்த டார்கெட் மெட்டீரியல் வந்து க்ளோஸாக வர வர இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த லைன்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டார்கெட் வந்து நம்ம டச் பண்ணும். ஸோ அந்த டார்கெட் வந்து என்ன தான் இருக்கும் அப்படின்னா ஒரு கண்டக்டிங் மெட்டீரியலாக இருக்கும். கண்டக்டிங் மெட்டீரியல் அப்படின்னா மேட் ஆஃப் அயன் இல்லை காப்பர் அந்த மாதிரி எதாவது இருக்கலாம். ஸோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து இந்த மூவிங் ஆப்ஜெக்ட் இந்த மூவிங் கண்டக்டிங் மெட்டீரியல் வந்து கண்டினியூஸாக டச் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா இந்த டார்கெட் மெட்டீரியலில் ஒரு எடி கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த எடி கரண்ட் மூலமாக இந்த டார்கெட் மெட்டீரியலில் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். ஸோ அதான் இந்த லைன்ஸில் கொடுத்துருக்கு. ஒன்று வந்து நம்மளோட சோர்ஸ், அதாவது அந்த சுவிட்ச் வந்து ப்ராக்சிமிட்டி சுவிச் ஆர் ப்ராக்சிமிட்டி சென்சார் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. அது வந்து இப்போ அந்த இதில் வந்து இப்போ எது டச் பண்ணுது அப்படின்னா டார்கெட் மெட்டீரியல் வந்து டச் பண்ணுது. ஸோ அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து டார்கெட் மெட்டீரியல் டச் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா டார்கெட் மெட்டீரியலில் ஒரு எடி கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும் டியூ டு தட் கரண்ட். அந்த கரண்ட்னால் என்னாகும் அப்படின்னா இந்த டார்கெட் மெட்டீரியலில் திரும்ப ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். ஸோ இந்த எலக்ட்ரோ டார்கெட் மெட்டீரியலில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஆக்சுவலாக ஆஸ்லேட்டர்லேருந்து கிரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தெர் இஸ் அ கண்டினியூஸ் ஃப்ளக்சுவேஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃப்ளக்சுவேஷன் வந்து அதிகமாக அதிகமாக இந்த டார்கெட் மெட்டீரியல் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு நம்ம புரிஞ்சிக்கலாம். இதே இது அந்த ஆஸ்லேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா டார்கெட் மெட்டீரியல் வந்து நிறைய தூரத்தில் தள்ளி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இங்கே என்ன இருக்கு, இங்கே வந்து நம்மளோட சென்சார் இருக்கு, இதில் வந்து ஒரு ஆஸ்லேட்டர் சர்க்கியூட் இருக்கு, இட் ப்ரொடியூசஸ் அ ஹை ஃப்ரீக்வன்சி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இங்கே டார்கெட் இருக்கு, டார்கெட்டாக இந்த மெட்டீரியல் தான் நம்ம சென்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது இந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து இதை டச் பண்ணாது. ஸோ இதில் எந்த எடி கரண்ட்டும் ஜென்ரேட் ஆகாது. ஒன்ஸ் இட் கொஞ்ச நேரம் கழிச்சு அது கிட்ட வர வர என்னாகும் அப்படின்னா நம்மளோட சோர்ஸ்லேருந்து போகக்கூடிய எலக்ட்ரோ ஃபீல்டு லைன்ஸ் வந்து கட் பண்ணும்.
ஆர்கெட்ல இருந்து எப்போ என்ன ப்ரொடியூஸ் ஆகும் ஒரு எடி கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் டியூ டு தட் எடி கரண்ட் a small amount of electromagnetic field வந்து எதில கிரியேட் ஆகும் டார்கெட்ல கிரியேட் ஆகும் சோ electromagnetic field from source உம் electromagnetic field from target இது ரெண்டும் என்ன ஆகும்னா கோயின்சைட் ஆகும் ரெண்டு கோயின்சைட் ஆகும் சோ கோயின்சைட் ஆகும்போது இங்க உள்ள ஆசிலேட்டர்ல ஆசிலேஷன்ஸ் நடக்கும் சோ இந்த ஆசிலேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படினா என்ன அர்த்தம்னா டார்கெட் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்குன்னு அர்த்தம் सो अंद ऑसिलेशन्स வந்து கம்மியா இருந்துச்சு அப்படினா டார்கெட் வந்து ரொம்ப தூரத்துல இருக்குன்னு அர்த்தம் அவ்வளவுதான் சோ இந்த ஆசிலேஷன்ஸ் வச்சு தான் நம்ம டார்கெட் வந்து பக்கத்துல இருக்கா இல்ல தூரத்துல தூரமா இருக்கா நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அவ்வளவுதான் இது என்னன்னா இன்டக்டிவ் ப்ராக்ஸிமிட்டி சுவிட்ச் இது மெயினா என்ன யூஸ் பண்றோம் அப்படினா ஹை ஃப்ரீக்வென்சி ஆசிலேட்டர் தட் ஜெனரேட்ஸ் என்ன பண்ணுது அப்படினா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஜெனரேட் பண்ணுது அவ்வளவுதான் The last one is capacitive proximity switch. இது அதுல நம்ம என்ன பார்த்தோம் inductive proximity switchல ஒரு ஆசிலேட்டர் இருக்கு அட் ப்ரொடியூசஸ் a high electromagnetic field. இங்க அப்படியே capacitive proximity switchல என்னன்னா electromagnetic field பதிலா electrostatic field ஜெனரேட் பண்ண அவ்வளவுதான். Proximity sensor produces an electrostatic field instead of an electromagnetic field அவ்வளவுதான். இங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கெபாசிட்டன்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் கெபாசிட்டன்ஸ்னா என்னன்னா ரெண்டு பிளேட் இருக்கும் ரெண்டு கண்டக்டிவ் பிளேட்ஸ் இருக்கும் கண்டக்டிவ் பிளேட்ஸ்னா மேட் ஆஃப் அயன் காப்பர் இருக்கும் கண்டக்டிங் மெட்டீரியல் சோ கரண்ட்டை கண்டக்ட் பண்ணக்கூடிய ரெண்டு மெட்டீரியல் இருக்கும் அதுக்கு நடுவுல ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம் வச்சிருப்பாங்க டைஎலக்ட்ரிக் மீடியம் அப்படி இல்லனா இன்சுலேட்டர் சோ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி ரெண்டு கண்டக்டிங் பிளேட் இருக்கு அதுக்கு நடுவுல ஒரு இன்சுலேட்டர் இருக்கும் இங்க நம்ம சப்ளை கொடுக்கிறோம் சோ கெபாசிட்டர் நமக்கு எல்லாரும் தெரியும் கெபாசிட்டர் ஸ்டோர்ஸ் எனர்ஜி இன் தி ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோ ஸ்டாடிக் ஃபீல்ட் இன்டக்டர் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல எனர்ஜி ஸ்டோர் பண்ணும் அதே இது கெபாசிட்டர் வந்து இட் ஸ்டோர்ஸ் எனர்ஜி இன் தி ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோ ஸ்டாடிக் ஃபீல்ட் சோ இங்க பாரு ரெண்டு பிளேட் இருக்கு இது ரெண்டுமே கண்டக்டிவ் பிளேட் இங்க நடுல ஒரு இன்சுலேட்டிங் மீடியம் இருக்கும் அத நாம என்ன சொல்றோம் டைஎலெக்ட்ரிக்னு சொல்றோம் சோ அந்த கெபாசிட்டன்ஸோட வேல்யூ வந்து எதை பொறுத்துலாம் சேஞ்ச் ஆகும் அப்படினா ஒன்னு பிளேட் ஏரியா ரெண்டு கண்டக்டிங் பிளேட் வச்சிருக்கோம்ல இந்த ரெண்டு கண்டக்டிங் பிளேட்டோட ஏரியாவை பொறுத்து கெபாசிட்டன்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகும் அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இரண்டாவது வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பிளேட்ஸ் இந்த பிளேட் வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருந்துச்சு அப்படினா கெபாசிட்டன்ஸ் வேல்யூ வந்து அதிகமா இருக்கும் இந்த பிளேட்டோட டிஸ்டன்ஸ் தூரமாக தூரமாக கெபாசிட்டன்ஸ் வேல்யூ வந்து என்னன்னா கம்மியாகும் அப்புறம் மூணாவது டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் நடுவில் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் இருக்குல்ல அந்த டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலை பொறுத்தும் கெபாசிட்டன்ஸ் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ இது எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்னா கெபாசிட்டர் வந்து ரெண்டு பிளேட் இருக்குன்னு ஸோ ஒரு பிளேட் வந்து என்னன்னா நம்மளோட சுவிட்சுக்குள்ளேயே இருக்கும் அதாவது கெப்பாசிட்டிவ் ப்ராக்சிமிட்டி சுவிட்சுக்குள்ளேயே இருக்கிறது தான் ஒரு பிளேட்டு ஸோ சப்போஸ் இதுதான் சுவிட்ச் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர் இருக்கும் தட் ப்ரொடியூசஸ் அ எலக்ட்ரோ ஸ்டாட்டிக் ஃபீல்டு ஸோ இந்த இடத்துல இருக்கிறது ஒரு பிளேட்டு இன்னொரு பிளேட்டாக என்ன பிஹேவ் ஆகும் அப்படின்னா நம்மளோட டார்கெட் பிஹேவ் ஆகும் இதான் நம்ம சென்ஸ் பண்ண போறோம் இதான் டார்கெட் மெட்டீரியல் சோ இங்க வந்து இந்த நடுவுல வந்து டைஎலக்ட்ரிக் மீடியம் இருக்கும் சோ டைஎலக்ட்ரிக்னா எக்ஸாம்பிள் ஏர் வச்சுக்கலாம் சோ இந்த கெபாசிட்டன்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆக பொறுத்து தான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து கிட்ட இருக்கா இல்ல தூரமா இருக்கா நம்மளால சொல்ல முடியும்
நான் யார்கிட்ட என்ன சொன்னேன், ரெண்டு பிளேட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ வந்து எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். இப்போ ரெண்டு பிளேட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். இப்போ ரெண்டு பிளேட்டில் ஒரு பிளேட் வந்து நம்மளோட சென்சருக்குள்ளே இருக்குது, இன்னொரு பிளேட்டாக எதை ஆக்ட் ஆக போகுது, டார்கெட் மெட்டீரியல் ஆக்ட் ஆக போகுது. ஸோ இப்போ அந்த டார்கெட் மெட்டீரியல் ரொம்ப பக்கத்தில் வந்துருந்துச்சு அப்படின்னா என்னாகும், கிட்ட வர வர கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ அதிகமாகும். அப்போ இங்கே கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ அதிகமாச்சுன்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா டார்கெட் மெட்டீரியல் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே இது கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ வந்து கம்மியாக கம்மியாக டார்கெட் மெட்டீரியல் வந்து நம்மளோட சென்சர்லேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் தள்ளி போயிட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இதில் பாரு, இதான் நம்மளோட டார்கெட், இது வந்து டார்கெட் மெட்டீரியல், இது வந்து என்னன்னா சென்சர், சரியா? நடுவில் உள்ளது வந்து ஏர், அதான் டைஎலக்ட்ரிக் மீடியம்னு கொடுத்துருக்கு. ஸோ ரெண்டு பிளேட், ஒரு பிளேட் வந்து சென்சருக்குள்ளேயே இருக்கு, இன்னொரு பிளேட் தான் இதான் நம்மளோட டார்கெட். இப்போ அந்த டார்கெட் வந்து பக்கத்தில் வர வர இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா ஹை எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு இருக்கும், ப்ரொடியூஸ்ட் பை தி ஆசிலேட்டர். இந்த ஆசிலேட்டர் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், ஹை எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு. ஸோ இப்போ இந்த டார்கெட் மெட்டீரியல் பக்கத்தில் வர வர கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ என்னாகும், அதிகமாகும். கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ அதிகமானதுனால நம்ம டார்கெட் மெட்டீரியல் வந்து ரொம்ப க்ளோஸில் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த டார்கெட் மெட்டீரியல் வந்து மூவ்ஸ் அவே, அதிகமாக தள்ளி போக போக என்னாகும் அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ வந்து கம்மியாகும், கம்மியாகிறதுனால டார்கெட் வந்து தூரத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். ஸோ இதான் என்னென்னா கெப்பாசிட்டி ப்ராக்சிமிட்டி ஸ்விட்ச். ஸோ இந்த கிளாஸில் அதோட அவ்வளோதான். நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அதில், ஃபஸ்ட் வந்து ஃப்ளோர் சுவிட்ச் என்னென்னு பார்த்தோம், ஃப்ளோர் சுவிச் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டேங்க்ல வாட்டர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது என்னென்னா ஃப்ளோர் சுவிட்ச். ஸோ ஃப்ளோர் சுவிட்ச்ல என்னெல்லாம் இருக்கு, ஒரு லீவரு, ஒரு ராடு, ஸோ ரெண்டு ஸ்டாப்பரு, ஒரு ஃப்ளோட்டு. ஸோ இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்த்தோம். அடுத்து வந்து என்னென்னா பிளக்கிங் சுவிட்சு, பிளக்கிங் என்னன்னு பார்த்தோம், பிளக்கிங் சுவிட்ச் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ ஃபைனலாக நம்ம பார்த்தது வந்து ப்ராக்சிமிட்டி சுவிட்ச். ப்ராக்சிமிட்டி சுவிட்சில் ரெண்டு டைப் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்டிடி ப்ராக்சிமிட்டி சுவிட்ச். ஸோ இன்டிடி ப்ராக்சிமிட்டி சுவிட்ச்னா நம்ம ஞாபகம் வேண்டிய விஷயம் என்னென்னா ஹை ஃப்ரீக்வன்சி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, அவ்வளோதான். கெப்பாசிட்டி ப்ராக்சிமிட்டி சுவிச்சில் அந்த ஆஸிலேட்டர் வந்து என்ன ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னா, இட் ஜென்ரேட்ஸ் ஹை எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு, அவ்வளோதான். என்னது டிஃப்ரென்ஸ். ஓகே, டிஸ்கஸ் தி அதர் டாபிக்ஸ் இன் நெக்ஸ்ட் லெக்சர்ஸ். தேங்க்யூ.